காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நர்கிஸ் டட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து தேசிய ஒருமைப்பாடு விருது கொடுத்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு குப்பன்றது ஊருக்கே தெரியும். வன்முறையை தூண்டும் ஒரு குப்பை. இன்னொன்று, ஏன் அவ்வளோ தூரம் ஒரு படம் நல்ல படமா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது பிஜேபி தலைவர்கள் அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அது குப்பை. 4 மாத காலமாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பும் துப்பாக்கி வைத்து மோதி கொண்டிருக்கிறார்கள். மலைமையிலிருந்து பீரங்கி குண்டுகளை வீசும் அளவுக்கு ஒரு மாநிலத்தில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கிறதுக்கு வழி கூட கிடையாது. இங்கேருந்து அசாம் ரைஃபிள்ஸ் கண்டிஜென்ட் அங்கே போனால் லோக்கல் போலீஸ் அசாம் ரைஃபிள்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதை தீர்க்கறதுக்கு துப்பு இல்லை. இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த முஸ்லீமான இந்த நாட்டோட குடிமகன் இல்லை, போய் உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறீங்களா இல்லையா? 20 கோடி பேருக்கு இந்த நிபந்தனையை விதிச்சிங்களா இல்லையா? ஸோ இது தப்பு. 20 கோடி பேரும் மக்கள், உயிரினங்கள், அவர்கள் மக்கள், சக மனிதர்கள். அவங்க வேறு சாமியை கும்பிட்றாங்கன்றதுக்காக நான் அவனை வித்தியாசமாக பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இல்லை இல்லை, அவன் வேறு சாமியை கும்பிட்றதுனால அவன் மனுஷனே கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு இந்த கோபம் இருக்குது. இந்த கோபம் எல்லாத்துக்கும் வரட்டுன்றேன். இவர் ஒரு தோல்வியடைந்த அரசியல்வாதி என்பதை புரிந்து கொள்ளணும். அதற்கு இதெல்லாம் நடக்கட்டும்ன்றேன். நான் நெருக்கடி முத்து நோய் இதோடு சேர்ந்து எதிர்கட்சிகளும் முன்னணியும் பொழுது இன்னும் வலுவாக அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படின்னு. ஆமாம், வரட்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் நம்பியிருப்பீங்க நீங்கள்? நிச்சயமாக காங்கிரஸை எதிர்த்து தான் ஆம் ஆத்மியை அரசியல் கட்டணும். நம்பியிருப்பீங்களா? சும்மா சிரிப்பு மூட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டாங்கல்ல. இது வந்ததுக்கு காரணம் அந்த நெருக்கடி அதிகரித்தது தானே. இந்த இடி யாராவது யாரும் புதிய எதிர்கட்சிகள் மேலே புது கேஸ் போட்டாங்கன்னா நான் உள்ளபடியே சந்தோஷமாக இருக்கேன். அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் வழி. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோர். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எப்படி ட்ரிப்ஸ்லாம் எப்படி போணுச்சு? செம்மையாச்சு. இப்போது தேசிய விருது, சினிமாவுக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நர்கிஸ் டட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன டைமில் வந்து நீங்கள் கடுமையான முறையில் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து தேசிய ஒருமைப்பாடு விருது கொடுத்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தன் பேரில் இப்படி ஒரு விருது வழங்கப்பட்டதை கேட்டு நர்கிஸ் கல்லறையில் புரண்டு படுத்திருப்பார். எனக்கு இந்த நேஷனல் அவார்டு காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு கொடுத்ததெல்லாம் ஒன்றும் வியப்பளிக்கவில்லை. காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு விருதுகள் கிடைக்காவிட்டால் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். பிஜேபி கவர்மெண்ட்டில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அது ஒரு குப்பைன்றது ஊருக்கே தெரியும். வன்முறையை தூண்டும் ஒரு குப்பை. இன்னொன்று, ஏன் அவ்வளோ தூரம் ஒரு படம் நல்ல படமா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பிஜேபி தலைவர்கள் அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அது குப்பை. இந்த படத்தை தடை செய்யணும்னு அவங்க தரப்பிலிருந்து குரல் வந்தால் அது நல்ல திரைப்படம். அதனால் பிஜேபி அரசின் கீழ் அமைக்கப்பட்ட ஜூரிக்கள் குழு எப்படி இருக்கும் என்பதுக்கு ஒன்றும் நீங்கள் போய் ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம். எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. நான் இப்போதெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தில் நடப்பவை பல விஷயங்களை கண்டு வருத்தப்படுவதை கோவப்படுவதை விட மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா, 2014 மோடி இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2500 முதல் 3000 இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அதற்கு துணை நின்ற நபர் ஒரு எப்படிப்பட்ட நபர்ன்றது எனக்கு தெரியும். ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்றதுக்காக உங்கள் பாவம்லாம் சுத்திகரிக்கப்படாது. ஹீஸ் அ புச்சர் ஆஃப் குஜராத்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் விஸ்வகுரு ஆயிட்டீங்கன்னா உங்களோட ரத்தக்கரை போயிடுமா? பாரசீக நாட்டின் நறுமணங்களை கொண்டால் கூட உங்களது இரத்த வாடை போகாது. இன்னும் அதோட தாக்கம் இருக்குல்ல. நீங்கள் குஜராத்தில், இது முஸ்லீம் ஏரியா, இது ஹிந்து ஏரியா, வீடு வைக்க முடியாது தெரியுமில்ல? இப்போ நீங்கள் ஒரு ஹிந்து லொக்காலிட்டியில் வீடு நீங்கள் விலைக்குன்னு சொல்லி முஸ்லீம் அங்கே போய் வாங்க முடியாது. எல்லாருக்கு சொசைட்டி டிவைட் பண்ணிட்டார் இவர்.
குஜராத்தை டிவைட் பண்ணது பத்தாதுன்னு நார்த்தில் இன்றைக்கி ஹிந்தி பெல்ட்டை பூரா டிவைட் பண்ணிட்டாரு. அதனால் அவர் யாருன்றதை நான் அப்போலேருந்தே தான் சொல்லிட்டு வரேன். நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்டே இருக்கான், 2014 காங்கிரஸ் ஊழல் கட்சியான், காலையில் அலாரம்லாம் வச்சு போய் ஒரு மோடி ஓடு போட்டார், இதுதான் இருக்கான், ஐடியில் இருக்கான். ரெண்டாவது வருஷமே சொன்னான், அண்ணே நீ சொன்னது கரெக்டுனே அப்படின்னு. அதனால் எனக்கு இது ஒன்றும் வியப்பு இல்லை. இதெல்லாம் இன்னும் அதிகரிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது இந்த இது மாதிரி சினிமாவுக்கு அவார்டு கொடுக்குறது, மணிப்பூர் போன்ற சம்பவங்கள், உங்களுக்கு வியப்பாக இருக்கும் என்ன இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ மோடி யார் தான்றது எப்படி தான் புரிஞ்சுக்குவீங்க? நான் 14 நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இல்லை, டெவலப்மெண்ட், மாடர்னைசேஷன், வளர்ச்சி இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீ எக்ஸாக்ட்லி கோபம் இன்னும் அதிகரிக்கணுன்றேன் நான் எக்ஸ்போஸ் ஆகணுன்றத விட. இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆர்கனைசிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு சொசைட்டியாக டிவைட் பண்ணி இந்த ஒரு பக்கமான ஆர்கனைசிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோன்ற வேற என்ன வழி? அடிக்கணும் வாங்கிட்டே இருக்கிறதா? இன்றைக்கி மணிப்பூரில் ஒரு பக்கம் துப்பாக்கி தூக்குனாங்க, இன்னொரு பக்கம் துப்பாக்கி தூக்கி வச்சுல, அது வன்முறை, இறப்பு, உயிரிழப்பு, சேதம் எல்லாம் நடக்கும், வேறு என்ன வழின்றேன்? இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த முஸ்லீமன் இந்த நாட்டோட குடிமகன் இல்லை, போய் உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறீங்களா இல்லையா? 20 கோடி பேருக்கு இந்த நிபந்தனையை விதிச்சிங்களா இல்லையா? ஸோ இது தப்பு. 20 கோடி பேரும் மக்கள், உயிரினங்கள், அவர்கள் மக்கள், சக மனிதர்கள். அவங்க வேறு சாமியை கும்பிட்றாங்கிறதுக்காக நான் அவனை வித்தியாசமாக பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இல்லை, வேறு சாமியை கும்பிட்றதுனால அவன் மனுஷனே கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு இந்த கோபம் இருக்குது, இந்த கோபம் எல்லாத்துக்கும் வரட்டுன்றேன். இவர் ஒரு தோல்வியடைந்த அரசியல்வாதி என்பதை புரிந்து கொள்ளணும். அதற்கு இதெல்லாம் நடக்கட்டுன்றேன். நான் நெருக்கடி முத்துணும் எளிமையாக சொன்னேன்னா, கழகம் பிறந்தால் தான் நியாயம் பிறகும், அவ்வளோதானே? கழகமே பிறக்கலையேங்க. ஸோ ஒரு 4 மாத காலமாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இரு தரப்பும் துப்பாக்கி வைத்து மோதி கொண்டிருக்கிறார்கள், மலைமையிலிருந்து பீரங்கி குண்டுகளை வீசும் அளவுக்கு ஒரு மாநிலத்தில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கிறதுக்கு வழி கூட கிடையாது. இங்கேருந்து அசாம் ரைஃபிள்ஸ் கண்டிஜென்ட் அங்கே போனால் லோக்கல் போலீஸ் அசாம் ரைஃபிள்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதை தீர்க்கிறதுக்கு துப்பு இல்லை. அப்போது இதுதான் மோடி. எல்லா பிரச்சனைகளுக்கும் கையில் தீர்வு வைத்திருப்பவர் மோடி அல்ல. மோடி இதுதான் மோடி அப்படின்றத எப்போ தான் மற்றவங்க புரிஞ்சுக்கிறது? அதுக்கு இதெல்லாம் நடக்கட்டுன்றேன். ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, இல்லை கொஞ்சம் தப்புலாம் நடக்குது, இருந்தாலும் மோடி இஸ் பெட்டர், மோடி இல்லைனா வேறு யாருலாம் சொல்லிட்டுருக்காங்க, இல்லை அவங்கெல்லாம் போய் இந்த காஷ்மீர் ஃபைலுக்கு விருது கொடுத்ததை போய் கொண்டாடட்டுன்றேன், மணிப்பூரை பார்த்து மகிழட்டும். நான் இன்றைக்கி இந்த பிரச்சனை முற்றாமல் இப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அது அமைதியாக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷம் ஓட்டுவாங்க, அவ்வளோ நாள் பொறுக்க முடியாது. மக்கள் உயிரிழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த நெருக்கடி அதிகரிக்கட்டுன்றேன். அப்போயாவது இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லை? இப்போ இந்த நெருக்கடி அதிகரிக்க தான் எதிர்த்தரப்புக்கு ஆதரவு கூட்டிகிட்டு வருதுன்றதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? 3 வருஷம் கழித்து காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல் பேசிக்கிட்டு இருந்து இருந்துதாங்க. நான் நம்பலை, இங்கே அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்லாம் அழிச்சிட முடியாதுன்ட்டு எனக்கு உறுதியாக தெரியும். அது மீண்டும் உயிர்த்தெழுன்றதும் எனக்கு தெரியும், நான் நம்புனேன், தெரியுன்றத விட நம்புனேன். இன்றைக்கி இந்த சைடு ஒரு ஆதரவு கூடியிருக்கிறதா? அந்த ஆதரவு கூடியிருக்கிறதுக்கான காரணம் அந்த பக்கம் நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்றது உண்மை தானே? எதிர்கட்சிகள் யாருங்க இதோட சேர்ந்து எதிர்கட்சிகளும் முன்னணியும் பொழுது இன்னும் வலுவாக அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படின்னு? ஆமாம், வரட்டும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் நம்பியிருப்பீங்க நீங்கள்? நம்பிருப்பீங்களா? சும்மா இருக்கு சார், சிரிப்பு மூட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டாங்கல்ல, இது வந்ததுக்கு காரணம் அந்த நெருக்கடி அதிகரித்தது தானே? இந்த இடி யாராவது யாரும் புதிய எதிர்க்கட்சிகள் மேலே புது கேஸ் போட்டாங்கன்னா நான் உள்ளபடியே சந்தோஷமாக இருக்கேன், அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் வழி. இப்போ சந்திரசேகர ராவ் கூட்டணிக்கு வந்துட்டார், அதான் நான் என்ன சொல்கிறேன். இப்போ எதிர்க்கட்சிகள் மேலே ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டு ஆப்ஷன், ஒன்று எடுத்து சண்டை போடணும், இல்லைன்னா காலில் விடணும். எவன்லாம் காலில் விழுறாங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கி தள்ளலான்ற, இல்லை முடியாது நான் எதுக்குறேன்னு சொல்கிறவங்களாம் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுவான். இப்படியே அமைதியாக இந்த அடியையும் வலியையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சண்டை போட்டு செத்துன்னு போயிடலாங்க, புரியுதுங்களா? எவ்வளோ நாள் இந்த அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க? பிரிட்டிஷார் கூட இவ்வளோ மோசமான பிரிவினையை மக்களிடையே தூண்டவில்லை இல்லை. பிரிட்டிஷ் கடைசி வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு முடியாதுன்னு தெரிஞ்சு தானே பிரித்து விட்டுட்டு போனாங்க. அவனுக்கு இருந்தாக்கிற கூட உங்களுக்கு இல்லைல்ல, நல்லா இருக்க ஸ்டேட்டை நீ துண்டு துண்டு ஆக்கியாச்சா? 25 வருஷம் ஆனாலும் மணிப்பூர் சரி பண்ண முடியாதுங்க தெரியுமா?
பல பல பத்தாண்டுகளாக உருவாக்கி வைத்திருந்த அந்த அமைதி, அந்த 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 இழை அப்பித்து எரியப்பட்டு விட்டது. 25 இயர்ஸ் ஆனாலும் சரியாக மணிப்பூர் ஹேஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ ஸ்ரீலங்கா. அப்போ இது நாளை மற்ற மாநிலங்களுக்கு பரவும். இன்னைக்கு இந்து முஸ்லீம், நாளைக்கு பிற்படுத்தப்பட்டோரும் தலித்துகளும் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்து சனாதனத்துக்கு நீங்கள் அதிகாரம் அளித்தால் அது இங்கே தான் போய் முடியும், நடக்கட்டும்ன்ற. அதனால் காஷ்மீர் ஃபைலுக்கு விருது கொடுத்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் வியப்பளிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற படத்துக்கு எதையுமே கொடுக்காம மொத்த விருதையும் கொடுத்துருக்கணும். அதுக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்தார் அந்த படத்தை. அப்புறம் பிஜேபியிலுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்புறம் இது என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க? பிஜேபியில் இருக்கவங்க முக்கிய ஆளுங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க, ஒரு மோடி அவர்களே போய் பார்த்தாரு, அப்புறம் அதுக்கு விருது கொடுக்காமல் வேறு எதுக்காவது விருது கொடுத்துட்டு அந்த ஜூரி மெம்பர் இருந்துருவாங்களா? நான் அப்படின்னா ரோட்டில் நடமாட வேணாமா? அதனால் எனக்கு சந்தோஷம்.